சமத்துவ மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலே இல்லை, அகில இந்தியா பூரா இருக்குன்னா அது எப்படின்னு தெரியல. பாஜக வெற்றிகரமாக அவரே சொல்லியிருக்கார், நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி பேசிவிட்டேன், ஒரு வாரத்தில் எல்லா விஷயமும் வெளியில் வரும்னா அவருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். கொள்ளையடிக்கிறத பற்றி நீங்கள் பேச முடியுமா? ப்ளீச்சிங் பவுடரில் அடித்த கொள்ளை எவ்வளோ இருக்கும் பாவீங்க? நீங்கள் ஒரு 2 வருஷத்தில் 30,000 கோடி கொள்ளையடிச்சிங்களே, ப்ளீச்சிங் பவுடர் கொள்ளையோடு நீங்கள் இது பண்ண முடியுமா? தமிழ்நாட்டு மக்கள் ராமர் இது பண்ணால் காரி துப்புவாங்கன்னு சொல்கிறார். 176,000 கோடி என்ன அடிச்சு கொள்ளையடிச்சிட்டு ஊர் உள்ள நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு இந்தியா பூரா காரி உங்கள் மூஞ்சில் துப்புறாங்க. உங்கள் அப்பா மாநில சுயாட்சின்னு கத்துனவராச்சே, நீங்கள் சீனாவுக்கு முட்டு கொடுக்குற ஆளாச்சே, எல்லாத்தையும் பேசிட்டு இன்றைக்கி நல்லவர் போல் மிகப்பெரியவர் போல் கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாங்களாம். வணக்கம். இன்றைய செய்திகளின் அலசல், அரசியல் செய்திகளின் அலசலை பார்ப்போம். முதல் விஷயம், பாஜகவின் கூட்டணி. திமுக கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, 9 கட்சி கூட்டணி பேசி முடிச்சிட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் சீட்டு எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ணாதிமுக முதல்ல ஆளே இல்லாமல் இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா தேமுதிக அவங்களோட சேர்ந்துட்டோம்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் அது கடைசுவராக, அது தேமுதிக மட்டும் கடைசுவராக நம்ப முடியாது, எந்த பக்கம் தாவுவாங்க. ஆனால் இப்போதைக்கு தேமுதிகவுடன் கூட்டணி உறுதினு சொல்லிட்டாருங்க பிரேமலதாவே. அடுத்தது இவங்களும் கிருஷ்ணசாமியும் சொல்லிட்டாரு கூட்டணி உறுதி அப்படின்னு. அதுக்கடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் இப்போ அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் அண்ணாதிமுக பக்கம் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆக அண்ணாதிமுக வந்து எடப்பாடி வந்து நான் வலிமையான கூட்டணியை அமைப்பேன்னு சொன்னார், யாரும் நம்பலை. ஆனால் ஒரு 2 கட்சியோ வலுவான கட்சியோ கூட்டணி சேர்ந்துட்டார். ஆனால் பாஜகவுடைய நிலைமை என்ன? பாஜக கூட்டணி விஷயத்தில் அவங்க எடுக்கும் முடிவு சரியா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கட்சியை வந்து பாஜக தன்னுடைய கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க, மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சிக்கு வந்து ஒரு பாஜகவை விட அதிகமான சதவீத ஓட்டுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் பேசிக்கிறாங்க. யார் இந்த கட்சி? அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி. யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரத்குமார்னு ஒரு சினிமா நடிகர், அவர் தான் அந்த கட்சியை வச்சுருக்கார். அவர் தேர்தல் வரும்போது மட்டும் அந்த கட்சி வெளியில் வரும், போன சட்டசபை தேர்தல் வரும்போது அந்த கட்சி அப்போ தான் வந்து பேசினார். யாரோட? கமலஹாசன் உங்களோட கூட்டணின்ட்டு 50 இடத்துல நின்று எல்லா இடத்துலையும் டெபாசிட்டு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் இப்போ தான் அவர் இதுக்கே வந்திருக்கார், 2021 அப்புறம் இப்போ தான் வெளியிலேயே வந்திருக்கார். 2019 வந்து வந்தார் எம்பிஎஸ் தேர்தலில். ஒவ்வொரு தேர்தலிலும் தலை காட்டக்கூடியது தான் அது சரத்குமார். அவரை வீடு தேடி போயிருக்காங்க, பாஜக தேர்தல் குழுவிலேருந்து வீடு தேடி போயிருக்காங்க. ஒரு தொகுதியில் 500 ஓட்டு 600 ஓட்டு கூட வாங்கல அவங்க சொந்தமாக தனியாக நிற்கும்போது. அப்படிப்பட்ட ஒரு பலமான கட்சியுடன் பாஜக தேர்தல் பணி குழு வந்து வீட்டுக்கே போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரத்குமார் இன்னைக்கு அறிக்கை விட்டார், அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலே இல்லை, அகில இந்தியா பூரா இருக்குன்னா அது எப்படின்னு தெரியல. பாஜக வெற்றிகரமாக அவரே சொல்லியிருக்கார், நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி பேசிவிட்டேன், ஒரு வாரத்தில் எல்லா விஷயமும் வெளியில் வரும்னா அவருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்க போகிறாங்கன்னு இருக்கும். பாஜக முடிஞ்சால் திருநெல்வேலியில் கொடுப்பாங்க, சரத்குமார் அவர் அங்கே தான் கேட்பார். திருநெல்வேலியில் ஏற்கனவே பாஜகவுக்கு 60-70,000 ஓட்டு உள்ள இடம், அதை சரத்குமார் நிறுத்தினதுனால அவங்களுக்கு என்ன வரப்போகுது? திருநெல்வேலியில் பிள்ளைமாருங்க அதிகம், அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ் அதிகம், முக்குளத்தோர் அதிகம், இவங்க தான் அதிகம். நாடார்கள் இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. எல்லா நாடார்களும் சரத்குமாருக்கு போடுவாங்களா? போட்டாவில் 800 ஓட்டு 900 ஓட்டு வாங்குவாரா? அப்படிப்பட்ட ஒரு பலமான கூட்டணியை பாஜக உருவாக்கியிருக்காங்கங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. பாஜக எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு புரியலை. அதுக்கடுத்தது நேற்று ஒரு செய்தி வந்தது, ஜான் பாண்டியன் தலைமையிலான கட்சியோட பாஜக இந்த 3 பேரும் தேர்தல் பணிக்குழுவில் இருக்கிற 3 பேரும் வானதி சீனிவாசன் உட்பட அவர் வீட்டில் போய் சந்திச்சிருக்காங்க.
ஜான் பாண்டியன், அவர் மூணு சீட்டில் எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு. திருநெல்வேலி கொடுங்க, தென்காசி கொடுங்க, இல்லைனா ராமநாதபுரம் கொடுங்கன்னு கேட்குறாரு. உடனே இவங்களும் பார்க்குறோன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதி கட்சிகள் நிறையா இருக்குது, ஆனால் சில ஜாதி கட்சிகள் நிற்கிற இடத்துல மற்ற ஜாதி கட்சிகளுக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்க, அந்த மாதிரி சில இது இருக்குது. அதில் ஒரு இதுதான் ஜான் பாண்டியனுடைய கட்சி. அவர் இந்த தொகுதியில் நின்னால் மற்றவங்க ஓட்டு போட மாட்டாங்க, நிச்சயமாக ராமநாதபுரமும் சரி, திருச்செந்தூரும் சரி, தென்காசியும் சரி, பாஜக ஜான் பாண்டியன் கட்சிக்கு கொடுத்தீங்கன்னா மற்ற ஜாதிக்காரவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இது என்னுடைய அரசியல் அனுபவம். ஏற்கனவே இவங்க ஜெயலலிதா இருக்கும்போது ஜான் பாண்டியன் கட்சியோடு சேர்ந்து எக்மோரில் அவரை நிற்க வச்சாங்க. ஏன் இங்கே நிற்க வச்சாங்கன்னா, டவுனில் ஜாதி வித்தியாசம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதனால் ஜான் பாண்டியன்னா யாருன்னு தெரியாது கொடுத்தாங்க. ஆனால் அது கரெக்டாக தென் தமிழ்நாட்டில் வந்து இவரை கொண்டு போனீங்கன்னா ஜாதி பிரச்சனை வந்துடும், மற்ற ஜாதிக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஜெயலலிதா சரியாக கணித்தார். அதை பாஜக சரியாக கணிக்கவில்லை. ஜான் பாண்டியன் பின்னாடி போகிறாங்க. மோரோவர் எல்லாத்துக்கு மேலே ஜான் பாண்டியன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அவங்களை வச்சுருக்காரு, வன்முறை பண்ணுறவங்களை. எலெக்ஷனில் பயங்கரமான வன்முறையிலலாம் ஈடுபடுவாங்க, அப்படி தான் எக்மோர்லாம் ஈடுபட்டாங்க. ஜெயலலிதா கொண்டு வந்தாங்கன்னா பதவிகளும் பொழுது எங்கள் வன்முறை பண்ணிக்கிட்டு இருந்தார், அதுக்காக அவரை கொண்டாந்து போட்டு வன்முறைக்கு வன்முறை பதில்னு சொல்லி போட்டார். நீங்கள் அவரை கொண்டு போய் தென் தமிழ்நாட்டில் போட்டிங்கன்னா எல்லா கட்சி ஓட்டும் பாஜகவுக்கு கிடைக்காமல் போகும், ஆனால் அவரோடு போய் கூட்டணின்னு இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது மிகப்பெரிய வேதனையான விஷயம். பாஜக சரியான பாதையில் போவதாக எங்களுக்கு தெரியவில்லை. பெரிய பெரிய கட்சிகளை கோட்டை விட்டதும் இல்லாமல் அவங்க சேர்ந்த சிறிய கட்சிகளும் சர்ச்சைக்குரிய கட்சிகள். கிருஷ்ணசாமிக்கு கூட அந்த அளவுக்கு இல்லை. கிருஷ்ணசாமி பாலிடிக்ஸ் எப்படின்னா கொஞ்சம் நார்மலாக போவார். ஜான் பாண்டியன் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப விகரசாக இருக்கும், மிகவும் வேகமாக இருக்கும். அவர்களை சேர்த்துறது சரத்குமார் அந்தளவுக்கு வன்முறை இதிலெல்லாம் போகலைனாலுமே அவருக்கு ஓட்டு சதவீதமே இல்லை. ஆக பாரதிய ஜனதா கட்சி திசை தெரியாத கப்பலாக தவழ்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒழுங்கான கூட்டணியை நீங்கள் சேர்க்கணும். இப்போ ஓபிஎஸ்கிட்ட போயிருக்காங்க. ஓபிஎஸ் என்ன சொல்லிட்டாரு, இதில் இது நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு தாமரையில். அதனால் அதுலேயும் வந்து பேச்சுவார்த்தையில் இழுவிலியாக இருக்குது. அடுத்து டிடிவி தினகரனோட தேர்வீங்க, அங்கெல்லாம் 1% ஓட்டு கூட இல்லை. அவர் 3 சீட்டு 4 சீட்டுன்னு கேட்டுக்கொண்டிருக்காரு. ஆக பாரதிய ஜனதா கட்சி தனது கூட்டணி பயணத்தை தவறான திசையில் போய் கொண்டிருக்கிறது. இப்படி இது மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விழுகின்ற ஓட்டு சதவீதம் மிகவும் குறைஞ்சிடும். மற்றவங்கெல்லாம் கூட்டணி பலமான கூட்டணின்னு அமைக்கும்போது நீங்களும் ஒரு சில கட்சிகளை பலமான கூட்டணிக்கு நீங்கள் வைக்கிறது தான் சரியான விஷயம். அது எம்பி தேர்தல் நடப்பது, இதை ரிஸ்க் எடுக்காதீங்க. பாஜகவுக்கு நீங்கள் மத்தியில் ஆட்சி புரியணும், அதனால் இந்த தடவை வந்து எப்படியாவது குறைந்தபட்சம் ஒரு 10 சீட்டாச்சும் நீங்கள் ஜெயிக்கணும். நாங்கள் தனியானனாலும் ஜெயிச்சிடணும்னு இருமாப்பு கொள்ளாதீங்க. உங்கள் உண்மையான அனாலிசிஸை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். தனியாக நின்று ஜெயிக்கும் அளவு இருக்குன்னு நீங்கள் வளரல. கூட்டணியை பலப்படுத்துங்க, அதுவும் கான்ட்ரவர்ஷியல் கூட்டணி, சர்ச்சைக்குரியவர்களை கூட்டணியில் சேர்க்காதீங்க. விழுகிற ஓட்டும் உங்களுக்கு விழுகாமல் போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை, கூட்டணியில் வந்து உங்களுடைய பாதை சரியான பாதை இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் பெருமிதத்தோடு ஒரு விஷயம் சொல்கிறார். என்னென்னா, நான் கலைஞரின் மகன் அப்படின்னு சொல்கிறார். இது சொல்லித்தான் தெரியணுமா? ஸ்டாலின் கருணாநிதி அவர்களின் மகன்கிறத சொல்லி அவர் சொல்லித்தான் தெரியணுமா நமக்கு? ஊர் ஊருக்கு கருணாநிதி பேரில் பஸ் ஸ்டாண்டு ஆரம்பிக்கும் போதே தெரியாதா நீங்கள் கருணாநிதி மகன்னு? ஊர் ஊருக்கு உங்கள் அப்பா பேரில் லைப்ரரி ஆரம்பிக்கும் போதே தெரியாதா உங்கள் அப்பா கருணாநிதியோட பையன் நீங்கன்னு சொல்லி பெரிய மக்களுடைய வரி பணத்தை 200 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. 200 கோடியை செலவு பண்ணி சமாதி கட்டும் போதே தெரியுமே நீங்கள் கருணாநிதியின் மகன்னு. கடலுக்கு நடுவே மீனவர்கள் சமுதாயம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, மீன் வளம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு 80 கோடிக்கு செலவைக்கணும்னு நீங்கள் என்றைக்கு முடிவெடுத்தீங்களோ அன்றைக்கே எல்லாருக்கும் தெரியுமே நீங்கள் கருணாநிதி மகன்னு. நீங்கள் கருணாநிதி மகன்னு பெருமையாக சொல்கிறது பல வகையில் நிறுவனமாக இருக்குது. ஏன்னா
கருணாநிதி அவர்கள் வந்து கொள்ளையடிப்பார் மக்கள் பணத்தை, நீங்களும் கொள்ளையடிக்கிறீங்க. அப்போ அவருடைய மகன்கிறது வந்து பக்காவாக நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. வன்முறை அரசியலை கையில் எடுத்தவர் கருணாநிதி, நீங்களும் வன்முறை அரசியலை கையில் எடுக்கிறீங்க. அதனால் நீங்கள் கருணாநிதி மகன் என்று சொல்வது சரியான விஷயம்தான். அது மட்டுமல்ல, கள்ள ஓட்டுக்கு வந்து வழிகாட்டினவரே கருணாநிதி, நீங்களும் அதை கள்ள நோட்டை கள்ள ஓட்டை இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போவே தெரியுது நீங்கள் வந்து கருணாநிதியுடைய பையன். ஆனால் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கருணாநிதியின் பையன் அப்படின்னு சொல்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அரசியல் கொலைகள் பல இது உங்கள் அப்பா பண்ணாருன்னெல்லாம் உதயகுமார் இதெல்லாம் வந்தது, அதை நிரூபிக்கிற வகையில் நீங்கள் சாதிக்கு பச்சாவை கொண்டுட்டீங்கன்னு வைகோவை சொன்னார். அப்போ நீங்கள் கருணாநிதி மகனாக தான் இருக்க முடியும். அண்ணாநகர் ரமேஷ் உங்களால் தான் ஜெத்தாருன்னு சொல்லி குற்றச்சாட்டுலாம் வந்தது, அப்போ நீங்கள் கருணாநிதி மகனாக தான் இருக்க முடியும். காரணம், அரசியலிலே வன்முறையை கட்ட விழுத்து விட்டு கொலையெல்லாம் மிக சர்வசாதாரணமாக நிகழ்த்தியவர் கருணாநிதி. அவருடைய தனையன், அவருடைய மகன்கிற முறையில் நீங்களும் அதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே உங்கள் மேலே குற்றச்சாட்டு நடத்திடுங்க. உங்கள் அப்பா கொள்ளையடித்த மாதிரி வைகோவே சொன்னார், அண்ணா அறிவாலயத்துக்கு சுட்கட் சுட்கஸாக பணம் போச்சு அப்படி. அப்போ உங்கள் அப்பாவுக்கு அவருடைய பையங்கிறது உருவாயிடுச்சு. ஆனால் சில விஷயங்களில் உங்களை வந்து கருணாநிதிக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்னு கேட்டீங்கன்னா, கருணாநிதி கொள்ளையடித்த பணத்தை உள்ளூரில் தான் முதலீடு செய்வார், ஆனால் அவர் பையனான நீங்கள் வெளிநாடுகள்லாம் முதலீடு செய்கிற அளவுக்கு போயிட்டீங்க. உங்கள் கருணாநிதி வந்து சில கோடிகளை கொள்ளையடித்தார், ஆனால் நீங்கள் வந்து 30,000 கோடியை உங்கள் பையனும் மருமகனும் அடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் லார்ஜ் ஸ்கேல் கரப்ஷன், இன்டர்நேஷ்னல் லெவல், சர்வதேச லெவலில் நீங்கள் கொள்ளையடிச்சிங்க. அதில் நீங்கள் கருணாநிதியுடைய பையன் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் அப்பா ரொம்ப கஞ்சமாக இருப்பார், 10 ரூபா கூட பாக்கெட்டில் வச்சுருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் பெருந்தன்மையாக ஒரு ஓட்டுக்கு 4,000 கொடுக்குறீங்க. அதில் வந்து உங்களை கருணாநிதியின் மகன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து கருணாநிதி சொந்த மூளையை உபயோகிப்பார், ஆனால் நீங்கள் பிரசாந்துக்கு சொல் பண்ணுறவங்க வாடகை மூளையை வந்து உபயோகித்து அரசியல் பண்ணுறீங்க. அதிலும் நீங்கள் கருணாநிதியின் மகன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சில விஷயங்களில் நீங்கள் கருணாநிதியின் மகன், சில விஷயங்களில் நீங்கள் கருணாநிதியிலிருந்து மாறுபட்டவர் அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கு நாங்கள் சொல்ல விரும்பும் கருத்துக்கள். இன்னைக்கு ட்விட்டரில் ஒரு செய்தி ரொம்ப பெருசாக போட்டிருக்கார் டிஆர்பி ராஜா, டிஆர் பாலு உங்கள் பையன் போட்டிருக்கார் ட்விட்டரில். தலைப்பு என்னென்னா, நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் எடப்பாடி, நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும், இதுதான் ட்விட்டர் ட்ரெண்ட். நாங்கள் எடப்பாடிக்கு ஆதரவு இல்லை அந்த கருத்தை சொல்லலை, மற்றவங்க சொன்னால் அதுக்கு மாற்றி சொல்லுவோம், அதுக்காக எடப்பாடிக்கு ஆதரவுன்னு சொன்னதில்லை. ஏன்னா எடப்பாடி எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதில்ல, ஏன்னா நாங்கள் எம்ஜிஆரை பாராட்டி பேசுகிறோம், எடப்பாடிக்கு அது பிடிக்காது. ஜெயலலிதாவை பாராட்டி பேசுகிறோம், எடப்பாடிக்கு அது பிடிக்காது. எம்ஜிஆரின் வாரிசுகளான அவருடைய அண்ணன் பசங்க சொத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், அது எடப்பாடிக்கு பிடிக்காது. இதிலெல்லாம் எங்களுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருந்தாலும், எடப்பாடியை பற்றி இவர் சொல்லக்கூடியது, நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் எடப்பாடி அப்படின்னு டிஆர்பி ராஜு சொல்லியிருக்காரு, அது வந்து தப்பு. டிஆர்பி ராஜு சொன்ன விஷயங்கள் தப்புங்கிறதுக்காக சில கருத்துக்களை சொல்லுவோம். முதல் கருத்து, அவர் என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடியை பார்த்து, விவசாயிகளை வஞ்சித்த வேளாண் சட்டங்களுக்கு முட்டு கொடுத்தவர் எடப்பாடி, அவர் எப்படி நலமாக இருக்க முடியும், இதுதான் முதல் கருத்தை சொல்லியிருக்காரு டிஆர்பி ராஜு. விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டத்தை முட்டு கொடுத்தாராம், அதனால் அவர் நல்லா இருக்க முடியாதாம். விவசாயிகளை பிடிச்சி குண்டர் சட்டத்தில் போட்ட நீங்களும் உங்கள் ஸ்டாலினும் நன்றாக இருக்கும்போது வேளாண் சட்டத்துக்கு முட்டு கொடுத்தது வந்து அது பெரிய விஷயம் இல்லை. அதனால் என்றைக்கு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டீங்களோ அன்னைக்கு நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் திமுகவுக்கும் டிஆர் பாலு டிஆர் பி ராஜுவுக்கும் முதல் கருத்தாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்த டிஆர் பி ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, பதவிக்காக பாஜகவுடன் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு பச்சை துரோகம் செய்த எடப்பாடி, நீங்கள் எப்படி நன்றாக நலமாக இருக்க முடியும், அடுத்த கருத்து சொல்கிறார் டிஆர்பி ராஜு. பதவிக்காக எடப்பாடி போய் திமுகவோட இது பண்ணி தமிழ்நாட்டுக்கு கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணாங்க, அதனால் எப்படி நல்லா இருக்க முடியுங்கிறார். 1999
மத்திய மந்திரி சபையில் பதவி வேணும்னு சொல்லி இதே பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து பதவி சுகத்தை அனுபவித்த திமுகவும் கருணாநிதியும் ஸ்டாலின் அவர்களும் நலமாக இருக்கும்போது அந்த எடப்பாடி நலமாக இருப்பதும் இருக்க மாட்டான்னு சொல்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், முதன் முதலில் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் நீங்கள், மக்கள்கிட்ட போய் சொல்லாதீங்க. அதனால் நீங்களே நல்லா இருக்கும்போது அவங்க நல்லா இருப்பாங்கங்கிறது வந்து மாற்று கருத்து கிடையாது. அடுத்தது, தூத்துக்குடியில் மக்களை சுட்டித்தள்ளிய எடப்பாடி நன்றாக இருக்கும்போது அவர் எப்படி நன்றாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி சொல்கிறார். எடப்பாடி இருக்கும்போது உங்களுக்கு சுட்டுத்தள்ளினாங்கன்னே வையுங்க தூத்துக்குடியா, அதுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்கல்ல, என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு. அதுக்கு வந்து இவங்க ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு ஓய்வு பெற்ற நீதிபதி அறிக்கை கொடுத்துட்டார்ல, அந்த அறிக்கையை வச்சுக்கிட்ட ஸ்டாலின் அந்த அறிக்கையில் எந்தெந்த போலீஸ் அதிகாரிகளை குற்றம் சுமத்தினார்களோ அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்த நீங்களும் உங்கள் ஸ்டாலினும் நலமாக இருக்கும்போது மற்றவர்கள் நலமாக இருக்கவும் இருப்பாங்கங்கிறதுல இது கேள்வியே தப்பான கேள்வி அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து. சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிராக சிஐஏக்கு ஆதரவு கொடுத்த எடப்பாடி நலமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி எடப்பாடி எப்படி நலமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். சிஐஏ சட்டத்தையே நீங்கள் மட்டும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதும் இல்லாமல் முட்டாள்கள் மாதிரி தமிழ்நாட்டு மக்களையும் போய் தப்பானதில் திசையில் திசை திருப்பாதீங்க. படித்தவங்களா நீங்கள்லாம்? சிஐஏங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இது சிட்டிசன்ஷிப் ஆக்ட், அது பிரஜை, இந்திய பிரஜைன்னு கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம். அதில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை சரி செஞ்சு தான் பண்ணுவாங்க. நாட்டையே குட்டிச்சவராக்காதீங்க, போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் போய் படிச்சுட்டு வாங்க. சிஐஏ வழிவிடாமல் நீங்கள் படித்தது ஆளுங்க கிடையாது. அதில் வந்துக்கிட்டு நாட்டுக்கு வந்து அந்த சட்டம்ங்கிறது தேவை, இதை போய் மதமாக்கி மற்ற சிறுபான்மை மக்களை வந்து தப்பானதுக்கு திசைக்கு கொண்டு போகாதீங்க. உங்களை மாதிரி அரசியல்வாதிகளில் தான் நாடு குட்டிச்சவராகுது. அதனால் எடப்பாடி நல்லா இருக்காரோ இல்லையா நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன், நாட்டுக்கு செய்யும் துரோகத்தால் நீங்கள் விரைவில் அழிந்து போவீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கொரோனாவில் எடப்பாடி ப்ளீச்சிங் பவுடர் முதல் கொண்டு கொள்ளையடித்தாராம். இதை சொல்கிறது யார்? 2 வருஷத்தில் 30,000 கோடி கொள்ளையடித்த குடும்ப அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் திமுகவின் பிரதிநிதியான டிஆர்பி ராஜா சொல்கிறாரு. கொள்ளையடிக்கிறதை பற்றி நீங்கள் பேச முடியுமா? ப்ளீச்சிங் பவுடரில் அடித்த கொள்ளை எவ்வளோ இருக்கும் பாவீங்க? நீங்கள் 2 வருஷத்தில் 30,000 கோடி கொள்ளையடிச்சிங்களே, ப்ளீச்சிங் பவுடர் கொள்ளையோடு நீங்கள் இது பண்ண முடியுமா? 30,000 கோடி கொள்ளையடித்த நீங்களே நல்லா இருக்கும்போது ப்ளீச்சிங் பவுடரில் கொள்ளையடித்தவங்கெல்லாம் என்ன நாசமாவாக போயிடுவாங்க? இது ஒரு முட்டாள்தனமான பேச்சு அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து. அடுத்தது, கொடநாட்டில் கொள்ளை நடந்ததா? அம்மா வாழ்ந்த கொடைநாட்டிலேயே கொள்ளையை நடத்திய எடப்பாடி எப்படி நன்றாக இருக்க முடியும்னு சொல்கிறாரு. அம்மா இதில் வந்து கொலைதே நடந்ததுன்னு வைங்க, ஆட்சியில் நீங்கள் தானே இருக்கீங்க, எடப்பாடியா குற்றவாளியா? குற்றப்பத்திரிக்கையில் சேர்க்குற தைரியம் இல்லை உங்களுக்கு. அப்புறம் எதுக்கு அரசியலுக்காக மட்டும் எடப்பாடிகளுக்கு வந்து கொலை பண்ணார் கொள்ளையடிச்சாருன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் அடித்து நீங்கள் பண்ணாத கொலையோடையா? லிஸ்ட்டு போட்டு கொடுக்கவா எத்தனை கொலைகள் பண்ணீங்கன்னு சொல்லி. அதனால் இதை இப்போ மாற்றி என்ன சொல்லணும், திமுக நலமாக இருக்கும்போது நீங்கள் எல்லாம் எப்படி நலமாக இருக்க முடியும்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன் ஒன்றுன்னு சொல்லி. அதனால் நாசமாக போகக்கூடியவர்கள் திமுகவும் திமுகவின் குடும்ப அரசியலை சேர்ந்தவர்கள் தான். உங்களை விட தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லா அரசியல்வாதிகளையும் உங்களை விட சிறந்தவர்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது, சி ஜெய் ஸ்ரீராம், முன்னாடி ஆராசா ராமரே சொல்பால் அடிப்பேன் அப்படின்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாரு? ராமரை பார்த்து சி அப்படின்னு துப்புறாரு காரி. அந்த வீடியோவை பாருங்கள் எப்படி துப்புறாரு. நீ சொல்கிற ஜெய் ஸ்ரீராம் சி. அதனால் அவருக்கு அடுத்து அவருக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ராமரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன பிரதிநிதியா? நீங்கள் என்ன பிரதிநிதியா? தமிழ்நாட்டு மக்களுக்கு சார்பில் பேசுகிறதுக்கு நீங்கள் யார்? அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் ராமரை இது பண்ணால் காரி துப்புவாங்கன்னு சொல்கிறாரு. 176,000 கோடி என்ன அடி அடித்து கொள்ளையடிச்சிட்டு ஊர் உள்ள நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு இந்தியா பூரா காரி உங்க மூஞ்சில் துப்புறாங்க. எல்லாத்தையும் தொடச்சி போட்டு ராமரை போய் காரி துப்புறாங்களாம். பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு ஏற்கனவே சொன்னேன். இந்த ஆளுக்கு எம்ஜிஆர் வந்துக்கிட்டு பைத்தியம் இது பைத்தியம்னார் முட்டாள்னாரு. அதனால் ஏற்கனவே வந்து பைத்தியக்காரங்கிற பட்டம் உங்களுக்கு கொடுத்தாச்சு.
அதனால் இப்போ ஒரு ஆள் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சுங்கிற மாதிரி எம்ஜிஆர் லூசுன்ட்டு இப்போ ராமரை செருப்பால் அடிப்பான்ட்டு இப்போ ராமரை பார்த்து சீ தூ அப்படின்னு துப்புற தமிழ்நாடே சேர்ந்து இந்தியாவே சேர்ந்து உங்கள் மூஞ்சியில் காரி துப்ப வேண்டிய ஆள் நீங்கள். அதனால் சீ ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னதுனால நான் சொன்னேன் சீ ஹே ஆ ராசா, இந்தியாவின் படத்தை பொதுமக்களுக்கு சேர வேண்டிய 170,000 கோடியை கொள்ளையடித்த சீ ஆ ராசா அப்படிங்கிறத தான் அவருக்கு பதிலாக கொடுக்க முடியும். அடுத்து ஸ்டாலின் ஒன்று சொல்லியிருக்கார், மீண்டும் வரலாறு படிப்போம், அடுத்தது நாட்டை காப்போங்கிற. நாட்டை காக்கிறவங்க ஏன் சைனாவுடைய ராக்கெட் படத்தை சைனா படத்தை போட்டு போஸ்டரில் ஓட்டுறாங்க? சைனா படத்தை போட்டதும் இல்லாமல் சைனா ஒன்றும் நமக்கு எதிரான நாடு கிடையாதுன்னு உங்கள் தங்கச்சியே சொல்கிறாங்களே, எந்த மூஞ்சியோட நாட்டை காப்போம்னு சொல்கிறீங்க? அதுக்கடுத்தது இது இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தை காப்போமா? அதுதான் பெரிய ஜோக்கு. உங்கள் திமுக ஆரம்பிச்சப்பட்டதே தமிழ்ங்க தமிழ்நாடுங்கிற தனி நாடு வேணும்னு தான் ஆரம்பிச்சிக்கப்பட்டது. கூட்டாட்சி தத்துவத்தை என்றைக்கு பேசியிருக்கீங்க? இன்றைக்கி வந்து பெரிய வாயிலேயே கூட்டாட்சி தத்துவம்னு பேசுகிறது மிகப்பெரிய அதிசயமாச்சே. உங்கள் அப்பா மாநில சுயாட்சின்னு கத்துனவராச்சே. நீங்கள் சீனாவுக்கு முட்டுக் கொடுக்குற ஆளாச்சே. எல்லாத்தையும் பேசிட்டு இன்றைக்கி நல்லவர் போல் மிகப்பெரிய ஒரு போல் கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாங்களாம், நாட்டை காப்பாற்றுவாங்களாம். வெளிநாட்டுகளுக்கு இருக்க வெளிநாடுகளுடன் கைகோர்த்து இந்திய நாட்டை காட்டி கொடுக்கும் ஏஜெண்டுகளாக இருப்பவர்கள் நீங்கள். நீங்கள் போய் கூட்டாட்சி தத்துவத்தை பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா? அதனால தான் ஸ்டாலின்ட்ட சொல்ல நடிக்காதீங்க, நீங்கள் தேச விரோதிகள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஈவேரால் ஆரம்பித்து அடுத்து உங்கள் அண்ணாதுறையிலிருந்து ஆரம்பித்து உங்கள் அப்பாவில் ஆரம்பித்து இன்று வரை உங்களுடைய உதயநிதியிலும் கனிமொழி அத்தனை பேரும் தேச துரோகிகள். நீங்கள் வந்து கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றுவோம் நாட்டை காப்பாற்றுவோன்னு நடிக்காதீங்க. ஐஎன்டிஏங்கிற பேர் வைக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர்கள் நீங்கள் என்ற கருத்தையும் பதிவு செய்வோம். 3 சீட்டு கேட்கிறார் திருமாவளவன், 2 சீட்டு தான் போன தடவை ஜெயித்தார், 3 சீட்டு கேட்குறாரு, பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேங்கிறாரு. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேங்கிறாருன்னா அதிமுக வந்து எங்கள் கதவு திறந்திருக்கிறதுனா இளவு காத்த கிளி போல் நீங்கள் இருக்கணும், திமுகவை விட்டு பிரிய மாட்டோம். என்ன நடிப்பு, என்ன நாடகம் பண்ணுறாங்க பாருங்கள். எதுக்குன்னா மார்ட்டினோட சொந்தக்காரர் இருக்காரு, அவருக்கு ஒரு சீட்டு பொது தொகுதியை வாங்கி உங்கள் இதில் நிற்க வைங்கங்கிறது ஏற்கனவே ஸ்டாலினுக்கு இவருக்கு ஏற்பட்ட ஒரு உடன்பாடு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, 100 சீட்டு கொடுத்து திமுகவில் நிற்க வச்சா கட்சிக்காரன் சண்டைக்கு வருவான்னு தான் ஸ்டாலின் உனக்கு அனுப்புகிறேன்னு சொன்னது. அதனால் சீக்கிரம் 3 சீட்டை கொடுத்துருவாங்க, மார்ட்டின்ற சொந்தக்காரர் வந்து எம்பி ஆக்கிடுவாங்க. இது ஸ்டாலினும் முதல் திருமாவளவனும் சேர்ந்து போடும் நாடகம், யாரும் நம்பாதீங்க. அந்த இன்னொரு பொது தொகுதியை வாங்கிக்கிட்டு இன்னொரு கோடீஸ்வரனை எம்பி ஆக்குவதற்கு இவர்கள் போடும் நாடகம்தான் இது. அதில் என்ன சொல்கிறாருன்னா அவர் திருமாவளவன், குற்றவாளிகள் அதிகமாக, இது பாஜகவில் சமூக விரோதிகள் அதிகமாக, இதுதான் இன்ட்டு பெரிய ஜோக். இதுதான் குற்றவாளிகள் அதிகங்கிறாரு, சமூக விரோதிகள் அதிகங்கிறாரு. ஜாஃபர் சாதிக்கோட தம்பியே இவர் கட்சியில் தான் உறுப்பினராக இருக்கார், இப்போ தான் கட்சியை விட்டு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் ஒரு சமூக விரோதியோ உங்கள் கட்சியில் வச்சுக்கிட்டு குற்றவாளியோ உங்கள் கட்சியில் வச்சுக்கிட்டு பிஜேபியில் அதிகம்னு சொல்கிறது என்ன அதிசயம் இல்லையா? ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் என்ன நடக்குது கதை சொல்லவா? உங்கள் கட்சிக்காரவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு பண்ணுற அட்டூழியம் அநியாயம், போலீஸ்காரவங்களே பயப்படுறாங்க. அதுவும் திமுக ஆட்சி வந்துட்டால் போலீஸின் கைகள் கட்டப்படுவோம். நீங்கள் அனுப்புகிற குற்றம் சம்மந்தப்பட்டவர்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க போய் அவ்வளவு சமூக, அதாவது மனசாட்சிக்கு எதிரான விஷயங்களை தான் இங்கே போய் கட்ட பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லையே, அவர்களை குற்றவாளி ஆக்குனதே நீங்கள் தானே. ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு மற்ற ஜாதி பேரில் சொல்லி அந்த பொண்ணுங்களை தூக்கிட்டு வானே நீங்கள் பேசலையா? நீங்கள் பேசின இதுக்காகத்தான் இந்த மாதிரி இந்த ஒருதலை காதல் இதெல்லாம் வந்துக்கிட்டு பெரிய கொலைகள் எல்லாம் எத்தனை கொலைகள் நடந்தது. ஆக சமூக விரோத காரியத்தில் நீங்களே உங்கள் தொண்டர்களை தூண்டிவிட்டுட்டு சமூக விரோதிகளாகவும் குற்றவாளிகளாகவும் நிறைய பேர் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்களே இருக்கும்போது நீங்கள் பாஜகவை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதைத்தான் திருமாவளவனுக்கு நாங்கள் செய்தியாக சொல்ல வரும். அரசியல்வாதி போல் ஆளுநர் செயல்பட வேண்டும்னு ஸ்டாலின் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், ஆளுநராக எப்போ செயல்படுவார்னா, நீங்கள் அரசியல்வாதிகள் ஒழுங்கான அரசியல்வாதிகளாக இருக்கும் வரை ஆளுநராக செயல்படுவார்.
ஆளுநர் எப்போ அரசியல்வாதியாக மாறுவார்னா, நீங்கள் அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆளுநர் வந்து ஆளுநராக இருக்கக்கூடாது, அவர் அரசியல்வாதியாக தான் மாறணும். நீங்கள் யோகியமாக இருக்க துணைவேந்தர் வேணாம், வேந்தர் நான் தான் இருக்கணும்னு நாட்டை கொள்ளையடிக்க நீங்கள் சட்டம் கொண்டு வந்தால் அவர் அங்கே அரசியல்வாதியாக தான் இருக்கணும், ஆளுநராக இருக்கக்கூடாது. ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை நீங்கள் நீக்கினால் அவர் ஆளுநராக இருக்கக்கூடாது, படிக்க மாட்டேன்னு சொல்கிற அரசியல்வாதியாகத்தான் அவர் இருக்கணும். ஜனகணமன என்பதை இந்த தேசிய கீதத்தை இழிவுபடுத்தி நீங்கள் சட்டசபையில் பேசுகிறீங்கன்னா ஆளுநர் அரசியல்வாதியாகத்தான் செயல்பட வேண்டும். எந்திரிச்சு வந்தது தான் ரைட்டு. நீங்கள் கொடுத்த ஆளுநர் உரையை தப்பான விஷயங்களை நீக்கிவிட்டு அவர் பேசின அரசியல்வாதியாகத்தான் ஆளுநர் இருக்க வேண்டும். காரணம், நீங்கள் அரசியல்வாதிகளாக இல்லை, மனசாட்சியுள்ள மனிதர்களாக இல்லை, நாட்டுக்கு எதிராகவும் தேசத்துக்கு எதிராகவும் பல விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு இங்கே வந்துக்கிட்டு கோயம்புத்தூரில் குண்டு வெடிக்கும், அதை வந்து மறைச்சிட்டு வந்து வந்து சிலிண்டர் இதுன்னு கொண்டு வருவீங்க. அங்கே என்ன எழுதுவீங்க, இதில் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு மிகச்சிறந்த முறையில் இருக்கிறதுன்னு எழுதுனீங்கன்னா அவர் என்ன எழுச்சவாயினா, அப்புறம் ஒரு அரசியல்வாதி மாதிரி படிக்க மாட்டேன்னு சொல்கிறதுனா ரைட். எங்கெங்கு மாநில அரசுகள் தவறாக நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அரசியல் கவர்னர் அரசியல்வாதியாக நடந்து கொண்டிருக்கிறார், அதை நாங்கள் வரவேற்கிறோம். நல்ல ஆட்சி தமிழ்நாட்டுக்கு எப்போ வருதோ அப்போ கவர்னராக நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை புதிய செய்திகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.